Welcome! It's general devotion time. Sit tight and enjoy the journey. Opening prayer. சிஎஸ்ஐ நன்மை பராளைய திருச்சபை மக்களுக்கு என் வாழ்த்துதல்களும் ஸ்தோத்திரங்களும். இந்த வாரத்தில் நம்ம ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களாக ஞாயிறு பள்ளி பிள்ளைகளாக இந்த ப்ரோக்ராமை நம்ம தயாரித்து வழங்க இருக்கிறோம். இந்த ப்ரோக்ராமின் தலைப்பு சில்ட்ரன் இன் காட்ஸ் ஒர்க், பிள்ளைகள் எப்படி கர்த்தருடைய ஊழியத்தில் பங்கு பெறுவது அப்படி சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரி, நம்ம வந்து எல்லாருமே வந்து இந்த காலகட்டங்களில் வெளியே போக முடியல, சர்ச்சைக்கு வர முடியல. ஸோ கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை இந்த ப்ரோக்ராம் மூலமாக நமக்கு கொடுத்துருக்கு, அதற்கு நம்ம நன்றி சொல்லியும் இந்த ப்ரோக்ராம் முழுவதும் ஆஸ்வதிக்கப்படவும். இந்த ப்ரோக்ராமை பார்க்குற எல்லாரும், பெரியவரும் சரி சிறியவரும் சரி, பிள்ளைங்க குட்டி பிள்ளைங்க எல்லாரும் கர்த்தருடைய பிரசத்தால் நிரப்பப்பட்டு கர்த்தருடைய வசனம் அவர்களை தொட்டு, இருப்புறமும் கருக்குள்ள கர்த்தருடைய வசனமானது உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு அவருடைய பிரசனத்தினால உங்கள் வீடுகள் முழுவதும் நிரம்ப நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளிலும் கர்த்தாவே நாங்கள் ஆலயத்திற்கு வர முடியாமல் இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் உண்மை ஆராதிக்கவும் உடைய வார்த்தைகளை கேட்கவும் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பங்களை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சிறு பிள்ளைகளை நாங்கள் இதன் வாயிலாக சந்திக்க கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்த பெரிதான மகத்தான கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையின் மக்கள் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் என் ஆசிர்வதிப்பீராக. பெரியோரையும் சிறியோரையும் ஆசிர்வதிக்கிற என் தேவன் கர்த்தாவே ஒவ்வொரு மீதும் கரத்தை வைத்து ஆசிர்வதிப்பீராக. அப்பா, இந்த ப்ரோக்ராம்ல இந்த நிகழ்ச்சிகளில சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் என் தேவன் கர்த்தாவே இவருடைய இருதயங்கள்ல போய் சேரத்தக்கதாக கர்த்தாவே இவருக்கு ஏற்ற ஒரு ஞானத்தையும் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அறிவையும் பிள்ளைகளுக்கும் பெரியோருக்கும் தருவீராக. கர்த்தா, உம்முடைய ஊழியத்தை நாங்கள் எப்படி செய்வது என்று சொல்லி பிள்ளைகள் அறிந்து கொள்ள தேவன் தாமே கிருபை செய்வீராக. பாடப்படுகிற பாடல்கள் கர்த்தாவே, சொல்லப்படுகிற கதைகள் கர்த்தாவே, உம்முடைய வசனங்கள் எல்லாவற்றிலும் என் தேவனுடைய பிரசன்னம் இறங்க வேண்டுமாய் செபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வீடுகளிலும் என் தேவனுடைய பிரசன்னம் இறங்க வேண்டுமாய் செபிக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொருவர் மீதும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கரம் தொட்டு ஆசீர்வதியும் உம்முடைய ஊழியத்திற்கென்று ஒவ்வொருவரையும் சாட்சியாக எழுப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஒவ்வொருவரும் நாங்கள் இரத்த சாட்சிகளாக உமக்கென்று சாட்சிகளாக இருக்க கிருபை செய்யுங்க. அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டிருக்கிறபடி பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் சகல இடங்களிலும் சமாரியாவிலும் யூதாவிலும் எல்லா இடத்திலும் தகப்பனே சாட்சிகளாக இருப்பீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா. அது போல அப்பா, அந்த பிள்ளைகள் மீதும் இந்த குடும்பத்தார் ஒவ்வொரு மீதும் ஆவியை ஊற்றி சாட்சிகளாக இருக்க கிருபை செய்யுங்க. உடைய ஊழியத்தை நாங்கள் இந்த கடைசி காலங்களில் நாங்கள் அழகாய் செய்ய தேவன் ஏற்ற ஞானத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய் செபிக்கிறோம். நீ தாமே இந்த ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் இடைப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த பிரசனம் அப்பா ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்பா, இதை கவனிப்பதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை எல்லாருக்கும் தாங்கப்பா. ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை உடைய வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். உள்ளத்திலே ஆறுதலையும் தேர்தலையும் கொடுப்பீராக, விடுதலையை கொடுப்பீராக. உடைய வார்த்தைகள் கர்த்தாவே ப்ரொக்ளைம் பண்ணப்படுகிற போது தகப்பனே விடுதலை வீடுகளை உண்டாக பண்ண வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்பா, பாடல்களை பாடும்போது விடுதலை உண்டாகட்டும் தகப்பனே. அப்பா, எல்லாவற்றையும் உடைய கரத்துல வைக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உமக்கே எல்லா துதி கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் சொல்ல பிதாவே, ஆமென். Today's theme is Children in God's Work. குட்டீஸ், நம்ம இப்போ ரொம்ப ஜாலியா கர்த்தரை துதிக்க போறோம். வானத்தை பார்த்தீங்களா, எவ்வளோ அமேசிங்கா காட் வந்து ஸ்டார்ஸ் கேலக்சிஸ் எல்லாம் படைச்சிருக்காருல்ல. நம்மளை சுற்றி எவ்வளோ அழகான ஃப்ளவர்ஸ் ட்ரீஸ், அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ஃபால்ஸ், இல்லை எவ்வளோ அழகான கிரியேஷனில் வாட் அ மைட்டி காட் வி சர்வ். குட்டீஸ், நம்மளையும் ஆண்டவர் எவ்வளோ விசேஷமாக படைச்சிருக்காருல்ல. அதுக்காக இப்போ அக்காங்களோட நம்ம ஆண்டவர் கம்பீர சத்தத்தோடு துதிப்போமா? Come on kids, let's stand up and praise God. What a mighty God we serve. What a mighty God we serve. Heaven and earth adore Him. Angels bow before Him. What a mighty God we serve. Nalla devana thudu theeduvo. நல்ல தேவனை துதித்திடுவோம்,
ரொம்ப அழகா ஆக்ஷன் பண்ணீங்க. இப்போ அடுத்த ஆக்ஷன் சாங்க்கு போலாமா? நம்மளை சுத்தி நிறைய பாவங்கள் இருக்குல்ல, நம்ம கூட அநேக வேளையில நம்ம அம்மா அப்பாக்கு கீழ்படியாம இருக்கோம்ல. நம்ம சண்டை போடுறோம், கோவப்படுறோம், பொய் சொல்றோம், நமக்கு கூட நிறைய டெம்டேஷன்ஸ் வருது. எதனால ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளை சுத்தி சாத்தான் ஒரு ரோரிங் லயன் போல கள்ள சாத்தான் வர்றனால தான் நமக்கு இவ்வளோ போராட்டங்கள் இல்லை. நம்ம இந்த சாத்தானை இப்போ ஒரு பாடல் பாடி எதிர்த்து நிற்போமா? குருவி ஒன்று என்னை சுற்றி பறந்தது, என் தலையில் கூடு கட்ட எட்டி எட்டி பார்த்தது. நான் விட மாட்டேன், ஓஹோ நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன், ஓஹோ நான் விட மாட்டேன். பாவ ஆசை பதுங்கி வந்து ஒதுங்க இடம் கேட்டது, தெய்வ பிள்ளை என்னுள்ளத்தில் பதுங்க இடம் கேட்டது. நான் விட மாட்டேன், ஓஹோ நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன், ஓஹோ நான் விட மாட்டேன். கள்ள சாத்தன் மெல்ல வந்து குள்ள நடை போகிறான், துள்ளி திரியும் என்னுள்ளத்தை கொள்ளை கொள்ள பார்க்கிறான். நான் விட மாட்டேன், ஓஹோ நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன், ஓஹோ நான் விட மாட்டேன். ரைட்டர் சார், இன்னைக்கு மேக்ஸ் ரெண்டு பீரியட் கிளாஸ் எல்லாம் உட்கார முடியாது, வா வெளில போகலாம். ஆமாண்டா, கிளாஸ் கட் பண்ணி போயிடலாம்டா. ஏதாவது அப்புறம் ரைட்டர்ஸ் போகிற அவனையும் கூட்டிட்டு போயிடலாம்டா. கூப்பிட்டு போகலாம்டா. கிளாஸ் கட் டெஸ்ட் வெளில போகலாம், வரையாடா பிரைட்டர்ஸே. இல்லைடா, எனக்கு கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்குடா. ஏய், இப்போ லஞ்ச் பிரேக் தானடா, வாடா கிரிக்கெட் விளாடா. இப்போ நான் ப்ரேயர் பண்ணுற டைம்டா. என்னடா, கிளாஸ்ல புக்கை வச்சுக்கிறேன், லஞ்ச் பிரேக்ல பைபிள் வச்சுக்கிறேன், என்ன கதை வந்து? இல்லைடா, எனக்கு கடவுள் தான் முக்கியம். ஏ ஊர்னா ஒரு படிச்சு பிள்ளைங்க சாப்பிடணும், வாடா வாடா போகலாம் வாடா. ஏய் சாம், எப்போவும் சந்தோஷமா இருப்பேன், இப்போ ஏன்டா சோகமா இருக்க? ஒன்றும் இல்லைடா. ஏய், உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது, என்னன்னு சொல்லு. வீட்டில் அம்மா அப்பா சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, அதனால கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கவே முடியல. சாம், நீ ஏசுபா மேலே நம்பிக்கை ஜெபம் பண்ணனா அவர் வாழ்க்கையில் எல்லாத்தையும் மாற்றுவார். நீ ஏன்டா வேற வெறுப்பேற்றிட்டு இருக்க? சாம், நீ கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு ப்ரேயர் பண்ணனா அவர் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வருவார். இல்லைன்னா என்ன கேளு. நீ சொல்கிற, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேடா. ஹலோ ஹலோ பிரைட்டர்ஸ். ஆ சொல்லுங்க. உங்க அப்பா ஆஃபீஸ் வந்து கால் பண்றேன்ப்பா. ஆ என்னாச்சு சொல்லுங்க. உங்க அப்பாக்கு அடிபட்டுச்சுப்பா. ஐயோ, என்ன சொல்றீங்க? ட்ரீட்மென்ட் முடிச்சிட்டு இப்பதான்ப்பா வீட்ல போய் விட்டோம். இதோ நான் உடனே வரேன், உடனே வரேன். அப்பா, என்னப்பா ஆச்சு? எப்படிப்பா உங்களுக்கு அடிபட்டுச்சு? ஃபேக்டரியில வேலை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மெயின் மிஷின் கால விழுந்துருச்சுப்பா. என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வேலைக்கு போக கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நாள் ஃபுல்லாக சம்பாதிச்சுட்டு கொண்டு வந்துட்டு இருந்தேன், என்னென்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. அப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா, ஏசு கிறிஸ்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவார்ப்பா. சரிப்பா, அப்பா அந்த மாத்திரைக்கு வந்து நீங்கள் உடம்பு பார்த்துக்கோங்கப்பா. சார், மை ரெசியூம். சாரிப்பா, எங்கள் கம்பெனிக்கு மினிமம் டிகிரி படிச்சவங்க தான் தேவைப்பா. இதை வச்சுட்டு நீ எங்கேயும் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு, உனக்கு எங்கேயும் வேலை தர மாட்டாங்க. ஓகே சார். அன்புல ஏசு சாமி, எங்கள் அப்பாவுக்கு வேலை செய்யும் போது அவர் காலில் அடிபட்டுருச்சு சப்பா, அதனால் அவரால் வேலைக்கு இப்போ போக முடியல. குடும்பமும் ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்குது. நானும் போய் வேலை கேட்டேன், ஆனால் நிறைய பேர் எனக்கு வேலை தர மாட்டேங்கிறாங்க. நீங்கள் தான் என்ன நல்ல ஒரு வழியில் நடத்தி எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க உதவி செய்யணும். அண்ணா. ஆ சொல்லுப்பா. நான் எதாவது வேலை கிடைக்குமாண்ணா? ஆ இருக்குதுப்பா, இந்த வண்டி ரிப்பேர் பண்ணுறது, வண்டி துடைக்கிறது, அப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமாப்பா? ஆ, நான் கற்றுக்கிறேண்ணா. அப்படியாப்பா, ஓகே. தம்பி இங்கே வா, எனக்கு வேலைலாம் சொல்லி கொடுத்துரு, பார்த்துக்கோ. தேங்க்யூ சார்.
டே ஓனர் வெளியே போயிருக்காராம், இன்னைக்கு வரமாட்டாராம், அதனால கடையை நம்மள போட்டு போக சொன்னாரு. நான் தியேட்டருக்கு போறேன், நீ வரியாடா? இல்லடா, அது தப்புடா, நான் வரலடா. சரிடா, ஓகேடா, நான் போயிருக்கேன்டா. டே என்னடா, எப்போ பார்த்தாலும் இந்த புக்கே வச்சு பச்சுன்னு இருக்க. இதுல கர்த்தருடைய வார்த்தைகள்லாம் இருக்குடா. இது படிச்சா என்னடா பிரயோஜனம்? இது கர்த்தருடைய அன்பை பத்தி நீங்க புரிஞ்சுக்கலாம்டா. அப்ப சரி, படிடா நீ. ஐடா, எப்படி இருக்க? எங்க போன? இத்தனை என்ன பண்ற? இல்லடா, அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால அவரால் வேலைக்கு போக முடியல. அதான் நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். குடும்பம் வேற கஷ்டத்துல இருக்கு. என்னடா புக்கும் பைபிளும் வச்சு, உனக்கே இந்த நிலைமையா? இல்லடா, எனக்கு கத்தர் மேல நம்பிக்கை இருக்குடா, அவர் என்ன கைவிட மாட்டாரா. உன் வாழ்க்கை எப்படிடா போய்கிட்டு இருக்கு? நல்லா போகுதுடா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி நல்ல ஒரு வேலை கிடைச்சதுடா. சூப்பர்டா. ஏ, ஆஃபீஸ்ல இருந்து கால் வந்துச்சுடா, நான் கிளம்புறேன்டா. ஓகேடா. ஆ, ஓகேடா, பாப்போம். பாய்டா. பாய்டா. சம்பளம் வந்துச்சு. என்னப்பா, நீ படிக்கிற வயசுல போயிட்டு இவ்வளவு தூரம் போய் நீ சம்பாதிச்சுட்டு வர கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. பரவாயில்லப்பா, எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தானப்பா. சரிப்பா. அப்பா, நேத்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கடவுள் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தாருப்பா. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னாருப்பா. அப்பா, உனக்காக கொஞ்சம் காசு நான் வச்சிருந்தேன், நீ எப்படியாவது ஒரு ஈவினிங் காலேஜ்ல சேர்ந்து இந்த படிப்பை கொஞ்சம் நீ கண்டினியூ பண்ணிட்டுப்பா. இந்தப்பா, சரிப்பா, நீ எடுத்துக்கோப்பா. சரிப்பா. யோவான் 3:16 படி பார்த்தீங்கன்னா, தேவன் வந்து அவருடைய ஒரே பேரான குமாரனை நம்மளுக்காகவும் நம்மளுடைய பாவங்களை போக்குறதுக்காகவும் இந்த பூமியிற்கு அனுப்புனார். இதனால என்ன தெரியுதுன்னா, அவருடைய அன்பு நம்மளுக்கு தெரியுது. நீயும் இதை படிச்சனா உனக்கும் நிறைய புரியும். அப்போ ஓகே, சரிடா, நானும் படிக்கிறேன். அண்ணா, இன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், நான் காலேஜ் கிளம்பவா? சரிப்பா, போயிட்டு வாப்பா. ஏதாச்சும் லீவ் வேணா கேளு, நான் உனக்கு தரேன். இல்லைண்ணா, பரவாயில்லண்ணா, நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா, ஓகேப்பா. வாங்க சார், உட்காருங்க சார். மேனேஜர் கிட்ட பேசுங்க சார். ஏய் பிரைட்டஸ், நீ யாரா? டேய் டைட்டஸ், பாத்தி எவ்வளவு நாள் ஆகுது, நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன்டா. காலேஜ் டெஸ்ட் கம்மி பண்ணிட்டேன், கடைசியா மெக்கானிக் ஷெட்ல வேலை செஞ்ச கேள்விப்பட்டேன். ஆமாடா, கொஞ்ச நாள் மெக்கானிக் ஷெட்ல வேலை செஞ்சேன், மறுபடியும் ஈவினிங் காலேஜ் போனேன். இப்ப இந்த கம்பெனில மேனேஜரா வேலை செய்யறேன்டா. நான் தான் எப்பவும் சொல்லுவேன்ல, கர்த்தர் என்ன கைவிட மாட்டாருன்னு. சூப்பர்டா, கொஞ்சம் கிண்டல் அடிச்சு சுத்திட்டு இருந்தேன், கர்த்தர் என் வாழ்க்கை வீணா போயிடுச்சுடா. அப்படிதான் நினைக்காதா, நீயும் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு அவர் உறுதியா பண்ணிட்டு அவர் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் தருவார். கண்டிப்பாடா, உன் வாழ்க்கை நான் எக்ஸாம்பிளா யூஸ் பண்ணிக்கிறேன்டா. கர்த்தருக்கு நம்ம பயந்து நடந்தோம்னா அவர் நம்மளை நிச்சயமா உயர்த்துவார். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன், நான் நினைப்பதற்கும் மேலா உன்னை ஆசீர்வதிக்கின்றேன். உன்னை விட்டு கொடுக்காதவர், உன்னை நடத்துகின்றவர். இப்ப நம்ம மனப்பாட வசனம் பார்க்கலாமா? 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். மறுபடியும் பார்க்கலாமா? 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பை பைபிள் ஸ்டோரி டைம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் வீட்டில் ஜாலியாக இருக்கீங்களா?
இப்போ அக்கா உங்களுக்கு ஒரு குட்டி பைபிள் ஸ்டோரி சொல்லி தரப்போறேன். ஒவ்வொரு வாரமும் நல்ல பைபிள் ஸ்டோரிலாம் நீங்க நல்லா லிசன் பண்றீங்க, மெமரி பஸ்லாம் நல்லா படிச்சு உடனுடன் வாட்ஸ்அப்ல சொல்றீங்க, ரொம்ப ஆக்டிவா இருக்கிறீங்க. இன்னைக்கும் அக்கா உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லி தரப்போறேன், அதை கவனமா கேளுங்க ஓகேவா. இன்னைக்கு நான் யாரை பத்தி சொல்லி தரப்போறேன்னா, யோசியா ராஜா. யோசியா ராஜா யாருன்னா, உங்களை மாதிரி ஒரு குட்டி பையனா இருந்தாரு. அவரு 8 வயசுல என்ன பண்ணிட்டாங்க, ராஜாவாயிட்டாங்க. 8 வயசுல ராஜாவாயி 18 வருஷம் வந்து அந்த யூதா தேசத்தை அரசாண்டாங்க. அப்போ ரொம்ப நேர்மையா வந்து அந்த நாட்டை வந்து அரசாண்டுட்டு இருந்தாங்க. ஆனாலும் வந்து அந்த நாட்டுல ரொம்ப செழிப்பு இல்லை, ரொம்ப ஆசீர்வாதம் இல்லை. உடனே யோசியா ராஜா என்ன பண்ணாங்க, தாவீது ராஜா இருந்த மாதிரி நம்ம நம்மளை பரிசுத்தமாக்கிட்டு நம்ம நாட்டையும் பரிசுத்தமாக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தேவனுடைய ஆலயத்தெல்லாம் வந்து கிளீன் பண்ணி சரி பண்ணணும், ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பணத்தெல்லாம் பிரதான ஆசாரியங்கிட்டெல்லாம் கொடுத்து விட்டு அந்த ஆலயத்தை வந்து என்ன பண்ணாங்க, ரிப்பேர் பண்ண போனாங்க. அப்படி அதை பணத்தெல்லாம் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணி எல்லாம் கொடுத்து விட்டாங்க. அப்போ அந்த சர்ச்சை போய் ரிப்பேர் பார்த்தாங்க, சரி பண்ணி அங்கே எல்லாம் கிளீன் பண்ணாங்க. கிளீன் பண்ணும்போது அங்கே வந்து ஒன்று கண்டுபிடிச்சாங்க, என்ன தெரியுமா, உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கும் தெரியுமா, நியாயப்பிரமாண புஸ்தகம், என்னது, புக் ஆஃப் லா. அதை கண்டுபிடிச்சு அந்த பிரதான ஆசாரி யார்கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறாங்க, யோசியா ராஜா. யோசியா ராஜா காமிச்சோம்னா அதை ரீட் பண்ணி காமிக்கிறாங்க. அப்போ யோசியா ராஜாக்கு ஏன் நம்ம தேசம் இவ்வளோ செழிப்பா இல்லை, ஆசீர்வாதமா இல்லைன்னு புரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துல அவ்வளோ கிளியரா எழுதியிருக்குது, அந்த காலத்துலலாம் வந்து எவ்வளோ பாவத்தில் அந்த மக்கள் இருந்திருக்காங்க, அதன் மூலமாக அந்த நாட்டிற்கு எவ்வளோ சாபம் இருக்குது, கடவுள் எவ்வளோ கோபமாக இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இவங்க கையில் என்ன கிடைச்சிருச்சு, புக் ஆஃப் த லா. ஸோ என்ன பண்ணாரு, அதை நாட்டு மக்களுக்கெல்லாம் வாசிச்சு காமிச்சு அந்த நாட்டில் இருக்க பாவத்தெல்லாம் அவர் வந்து கடவுள்கிட்ட மன்றாடி அறிக்கையிட்டு அந்த பாவ காரியங்கள்லாம் இல்லாமல் அங்கே வந்து நம்ம சிலை வழிபாடெல்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, மனம் மாறி வந்து சீர சிறப்புமா அந்த நாட்டை வந்து என்ன பண்ணாங்க, ஆட்சி செய்துட்டு வந்துட்டாங்க. யோசியா ராஜா எத்தனை வயசுல ராஜாவானாங்கன்னு சொன்னேன், 8 வயசுல. 8 வயசுலன்னா எவ்வளவு குட்டியா இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க கையில என்ன கிடைச்சிருச்சு, புக் ஆஃப் த லா. அது கிடைச்சதுனால அவங்க என்ன பண்ணாங்க, பர்ஃபெக்டா அந்த நாட்டை வந்து செழிப்பான நாட்டா மாற்றிட்டாங்க. இப்போ நம்ம கையில என்ன இருக்குது, பைபிள், சரியா. அந்த பைபிள் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா, அந்த பைபிளை எழுதுறதுக்கு, அதை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு. இப்போ நம்ம கையில ஈஸியா பைபிள் கிடைச்சிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த பைபிளை, நம்ம அந்த பைபிளை வச்சு நம்ம நம்மளையும் பரிசுத்தமா ஆக்கிக்கணும், நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம நாட்டுக்காகவே, நம்ம நாடே வந்து அந்த யோசியா ராஜா என்ன பண்ணாங்க, அந்த புக் ஆஃப் த லா கிடைச்சோன்னா ரீட் பண்ணிட்டு அவங்க மட்டுமா வச்சுக்கிட்டாங்க, இல்லை, நாட்டு மக்கள் எல்லாம் கூப்பிட்டு, ஊழியக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு அதுல இருக்க பாவத்தெல்லாம் வந்து ரீட் பண்ணி காமிச்சு, நீங்க இனிமேல் அந்த பாவ காரியம் செய்யக்கூடாது, கடவுளுக்கு நேர மனம் திரும்பணும்னாங்க. அப்போ நம்மளே என்ன பண்ணணும், பைபிள்ல உள்ள வசனத்தெல்லாம் வந்து நம்ம மட்டும் வாசிக்கிறது இல்லாம எல்லாத்துக்கும் ரீட் பண்ணி காமிச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும், பாவ காரியங்கள்ல ஈடுபடுறவங்களுக்குலாம் பைபிள்ல உள்ள வசனத்தை நம்ம எடுத்து சொல்லணும். நமக்கு சின்ன வயசு, நம்ம எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் நினைக்க கூடாது. யோசியா ராஜா என்ன பண்ணாங்க, 8 வயசுல ராஜாவானாங்க. ஸோ சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் நம்மளெல்லாம் இதெல்லாம் பண்ணணும், ஒழுங்கா பைபிள் ரீட் பண்ணணும், எல்லாத்துக்கும் பைபிள் உள்ள வசனத்தை, நல்ல காரியத்தை டீச் பண்ணணும், அதுல உள்ள கீழ்ப்படிதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் ஓகேவா. ஸோ புக் ஆஃப் த லா கிடைச்சதுனால யோசியா ராஜா நாட்டையே செழிக்க செய்தாங்க. உங்க கையில என்ன இருக்குது, பைபிள். ஸோ இந்த பைபிளை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லா நம்ம கையில வச்சுக்கணும், சும்மா அதை வந்து அனாவசியமா யூஸ் பண்ணாம, ஏதோ அதை வந்து அலட்சியமா நினைக்காம, நம்ம வந்து அந்த பைபிளை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ற மாதிரி, எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமா இருக்க மாதிரி யூஸ் பண்ணணும் ஓகேவா குட்டீஸ். அக்கா சொன்ன ஸ்டோரி புரிஞ்சுது இல்ல ஓகேவா. நெக்ஸ்ட் வீக் நம்ம இன்னொரு குட்டி ஸ்டோரியோடு மீட் பண்ணலாம். பாய் கிட்ஸ், இட்ஸ் பிரேயர் டைம். ஹலோ பிள்ளைகளே, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்குள்ள கதைய நல்லா கேட்டீங்களா? அந்த கதையில் ஹோசியா 8 வயதில் ராஜாவாக இருந்தாலும்
அவர் கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும்தான் செய்வார். 26 வயதில் அவர் ராஜாவாக இருந்தாலும் ஆலயத்தில் உறுப்பினர் நிலையில் செய்வார். அதே போல நாமளும் கர்த்தருக்கு பிடித்ததை மட்டும் செய்யா ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள இயேசுப்பா, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. ஹோசேயா, சிறு வயதில் இருந்து உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நடந்தது போல நாங்களும் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படி எங்களுக்கு உதவும். எங்களுடைய சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் அனைவரையும் உங்கள் உள்ள கையில் வைத்து பாதுகாத்து வருவதற்காக நன்றி. எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தரும். Let's learn how to be cleansed from our sins. Ellan chinnulu Yesuvukku thanne ellan valvi maatri aanandam thanda. Ellan chinnulu Yesuvukku thanne ellan valvi maatri aanandam thanda. Paavamella poppi புதிய வாழ்வை தந்து நடத்தி செல்வாரே. பாவமெல்லாம் போக்கி பழைய வாழ்வை மாற்றி புதிய வாழ்வை தந்து நடத்தி செல்வாரே. குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த ஓய்வு நாளில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன். உங்களில் யாராவது என்கிட்ட பாவமே இல்லை, நான் இதுவரைக்கும் தப்பே செய்யலை அப்படின்னு சொல்ல முடியுமா? உலகத்தில் யாருமே அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம பிறந்ததே பாவியாக தான் பிறந்திருக்கோம், தெரியுமா உங்களுக்கு? சரி, இப்போ இந்த பாவம், நம்ம கிட்ட இருக்க பாவம் எப்படி கழுவப்படணும் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்குரிய டாபிக் என்ன அப்படின்னா, ஹவு டு பி கிளென்ஸ்ட் ஃப்ரம் அவர் சின்ஸ். எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? நீங்களாம் ரெயின்போ பார்த்துருக்கீங்களா? மழை பெஞ்சா வருமே, ப்ரைட் லவ்லி கலர்ஸில் அழகாக இருக்கும் இல்லையா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெயின்போ எப்போ வந்துச்சுன்னு தெரியுமா? நோவாக்கு ஆண்டவர் பண்ண உடன்படிக்கையோட சைன் தான் அது. இந்த உலகத்தை இனிமேல் நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நோவாக்கு பண்ண கவனண்ட்டோட சைன் தான் அந்த ரெயின்போ. என்னடா ரெயின்போ எப்படி நம்மளோட சின்ஸை கழுவ போகுது அப்படின்னு பார்க்குறீங்களா? ரெயின்போ நம்ம சின்ஸை கழுவ போகிறதில்ல, ஆனால் அந்த ரெயின்போவில் இருக்க கலர்ஸ் நம்ம சின்ஸை கழுவுற ப்ராசஸில் என்னெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? ரெயின்போவில் என்னெல்லாம் கலர்ஸ் இருக்குது தெரியும் இல்லையா? 7 கலர்ஸ் பாருங்கள். ரெட், ஆரஞ்ச், எல்லோ, க்ரீன், ப்ளூ, இண்டிகோ அண்ட் வயலட். ஸோ இந்த 7 கலர்ஸ் எப்படி நம்மளோட சின்ஸை கழுவுறதுக்கு என்னெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? ரெயின்போவில் ஃபஸ்ட் இருக்க கலர் ரெட் கலர். ரெட் கலர் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமாம், நம்மளுடைய பாவத்தை ஏசு கிறிஸ்துவோடைய ரத்தம் மட்டும்தான் கழுவி சுத்திகரிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படின்னு பைபிளில் வசனம் இருக்குது. என்னுடைய பாவம், உன்னுடைய பாவம், இந்த உலகத்தில் இருக்க எல்லாருடைய பாவத்துக்காகவும் ஏசப்பா தன்னைத்தானையே அந்த சிலுவையில் பலியாக கொடுத்தாங்க. அவங்கள கல்வாரி சிலுவையில் ஆணி அடித்தாங்க. நம்ம கை செஞ்ச பாவத்துக்காக கையில் ஆணி அடித்தாங்க. நம்ம போகக்கூடாத இடத்துக்கு போனனால காலில் ஆணி அடித்தாங்க. நம்ம ராங் தாட்ஸ் நம்மளுக்கு இருக்கிறனால அவங்களோட தலையில் முள்முடி வச்சாங்க. அப்போது நம்ம இந்த மாதிரி செஞ்ச பாவத்துக்கு ஏசப்பா தன்னை பலியாக கொடுத்தாங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம ஏசப்பா என்னோட பாவத்தை கழுவுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாமா குட்டீஸ்? நெக்ஸ்ட் நம்ம ஆரஞ்ச் அண்ட் எல்லோ பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆரஞ்ச் அண்ட் எல்லோ பிரைட் கலர்ஸ் இல்லையா? அதை என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, வி ஆர் சில்ட்ரன் ஆஃப் லைட். அந்த லைட் யார் அப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் தான். நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்படணும்னா அதை மறைக்கக்கூடாது. ஏசப்பா கிட்ட, ஏசப்பா நான் பாவம் பண்ணிட்டேன், என்னை தயவாக மன்னிங்க அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கை பண்ணும்போது
ஏசப்பா நம்மளோட பாவத்தை கழுவி நம்மளை சுத்திகரிப்பாரு. அப்போ நம்ம இருளான இருதயம் பிரகாசமாகும். தென் வி பிகம் த சில்ட்ரன் ஆஃப் காட். அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் இருப்போம். நீங்களும் இன்னைக்கு உங்களோட இருதயத்துல ஏசப்பாக்கு இடம் கொடுப்பீங்களா குட்டீஸ்? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கலர் கிரீன் கலர். இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, வேர்ட் ஆஃப் காடை ரெப்ரசன்ட் பண்ணுது. மழை பெஞ்சதுக்கப்புறம் பிளான்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா குட்டீஸ்? எல்லா அழுக்கெல்லாம் போய் அந்த லீவ்ஸோட கலர்லாம் பிரைட் க்ரீனாக இருக்கும் இல்லையா? சங்கீதம் 23:2 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படி ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்கு ஆகாரம் கொடுக்க நல்ல பச்சை பசேர்னு புல்லுள்ள இடத்துக்கு கொண்டு போகிறானோ, இந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆகாரமாக இருக்குது. எவ்ரிடே நாம் தேவனுடைய வார்த்தையை வாசித்து, அதாவது பைபிளை படித்து அதை நம்ம மெடிடேட் பண்ணும்போது, நமக்கு பிசாசானவன் நம்மளை டெம்ப் பண்ணும்போது அவனை மேற்கொள்றதுக்கு ஸ்ட்ரென்த்தை காட் தராங்க. நம்மளும் டெய்லி பைபிளை வாசிக்கணும், டெய்லி அந்த வேர்சஸை மெடிடேட் பண்ணணும். அப்போதான் ஏசப்பா நமக்கு அந்த நாளுக்குரிய ஸ்ட்ரென்த்தை கொடுப்பாங்க. இன்னைக்கு குட்டீஸ், நீங்கள் டிசைட் பண்ணணும், ஏசப்பா நான் எவ்ரிடே உங்களோட வார்த்தையை தியானிப்பேன், எனக்கு வர டெம்டேஷன்ஸ்லேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்த் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட கேட்பீங்களா குட்டீஸ்? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலர்ஸ் ப்ளூ அண்ட் இண்டிகோ. இதை எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர், ஜீவனுள்ள தண்ணீரை ரெப்ரசன்ட் பண்ணுது. நம்ம ஏசப்பாக்கு நம்ம இருதயத்தில் இடம் கொடுக்கும்போது ஏசப்பா நம்மளை பரிசுத்த ஆவினால் நிரப்புவார். யோவான் 7:38 என்ன சொல்லியிருக்குன்னா, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது நீங்களும் விசுவாசத்தோட உங்கள் இருதயத்தில் ஏசப்பாக்கு இடம் கொடுக்கும்போது ஏசப்பா உங்களோட பாவங்கள் எல்லாத்தையும் கழுவி உங்களை சுத்திகரிப்பாங்க. இன்னைக்கு குட்டீஸ், ஏசப்பாக்கு உங்கள் இருதயத்தில் இடம் கொடுப்பீங்களா? லாஸ்டாக என்ன கலர்னா வயலட். இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, அபைட் இன் கிரைஸ்ட் அண்ட் பேரிங் ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். அதாவது ஏசப்பாவை பின்பற்றி அவருக்காக ஆவியின் கனிகளை கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம். சரி, கிரேப்ஸ் எதில் காய்க்கும் தெரியுமா? கிரேப்ஸ் கொடியில் தான் காய்க்கும். ஆனால் அந்த கொடிக்கு தானாக ஸ்ட்ரென்த் கிடையாது, அதுக்கு அந்த ரூட்டோடு இருக்கிற செடியை அது சார்ந்திருந்தால் மட்டும்தான் அந்த கொடிக்கு ஸ்ட்ரென்த். ஜான் 15:5 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகள் கொடுப்பான் அப்படின்னா, த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவின் கனிகளை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது என்னெல்லாம் அப்படின்னா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், அது போன்ற காட்லி கேரக்டர்ஸ் நம்மக்கிட்ட காணப்படும். அதுதான் ரிஃப்ளெக்டிங் காட்ஸ் லவ் இன் அவர் லைஃப். இப்போது நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டுருச்சு இல்லையா? அப்போது நம்ம ஏசப்பாவுக்காக அந்த கனிகளை கொடுக்குற வாழ்க்கையை வாழணும். நம்மளோட வாழ்க்கையில் மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது ஏசப்பாவோட பிள்ளை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஆவின் கனிகளை நம்மளோட வாழ்க்கையில் வெளிப்படுத்தணும். நீங்களும் அப்படி செய்வீங்களா குட்டீஸ்? சரி, நம்ம திரும்ப ஒரு டைம் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணலாமா, அந்த 7 கலர்ஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு. இன்னைக்கு நாம் நம்ம இருதயத்தில் ஏசப்பாக்கு இடம் கொடுக்கும்போது ஏசப்பா நம்மளுடைய பாவத்தை எல்லாம் கழுவி நம்மளை சுத்திகரிப்பாங்க. அப்போது நோவாக்கு ஏற்படுத்தின உடன்படிக்கை மாதிரி நம்மளோடையும் ஏசப்பா ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவாங்க. எப்படி நோவாக்கு இனிமேல் ஜலத்தினால நான் இந்த உலகத்தை அழிப்பதில்லை அப்படின்னு சொல்லி கவனன்ட் ஏற்படுத்தினாங்களோ, நமக்கும் அந்த எவர்லாஸ்டிங் லைஃப் உண்டு அப்படின்னு சொல்லி அதை ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. என்ன குட்டீஸ், நம்ம அந்த ப்ராமிஸை பெற்றுக்கொள்கிறதுக்கு நம்மளை தகுதிப்படுத்திக்கலாமா? இப்போ நம்ம ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ண போகிறோம். எல்லோரும் கண்ணை மூடி
முட்டி போட்டு ஏசப்பா என் உள்ளத்துல வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாமா? நேற்றும் என்றும் என்று மாறாத ஜீவனுள்ள தேவனே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி சுவாமி. இப்பொழுதும் கர்த்தாவே, பிள்ளைகளப்பா தங்களுடைய பாவங்களை கழுவுறதற்காக சுவாமி முதலாவது உம்மை தேடி வந்திருக்காங்க. கர்த்தாவே, பிள்ளைகளப்பா நீங்கள் ரட்சித்து ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தால் பிள்ளைகளை கழுவுங்க. அவங்க இருதயத்தில்ப்பா உங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. கர்த்தாவே, பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆட்கொள்ளுங்க, நிரப்புங்க ராஜா. பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்க ஆசீர்வாதம் கர்த்தாவே, அந்த நித்திய ஜீவ அப்பா பிள்ளைகளை பெற்றுக்கொள்றதுக்கு பிள்ளைகளை நீர் தகுதிப்படுத்துங்க. ஒவ்வொரு குட்டி பிள்ளையும் நீர் அப்படியாக வழிநடத்தி ஆசீர்வதிக்க போகிறதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி கர்த்தாவே. அந்த கல்வாரி சிலுவையிலே ராஜா எங்களுடைய பாவங்களுக்காக சுவாமி நீர் உண்மையே கொடுத்தீரே கர்த்தாவே. அந்த அன்பிற்காக உமக்கு கொடான கொடி நன்றி கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வளர உம்முடைய ஆவின் கனிகளை எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா நாங்கள் வெளிப்படுத்த நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். மீட்ப இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என்ன குட்டீஸ், இதே மாதிரி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க ரெடியா? ஓகே, டேக் கேர், பாய். எவ்ரி வீக் நம்ம சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து நிறைய ஸ்டோரிஸ், மெமரி வேர்ஸ், அப்புறம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணி உங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃப்ரெண்ட். என்னென்னு கேட்குறீங்களா? எஸ், இட் இஸ் அ ஃபேமிலி சண்டே. நீங்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நெய்பர்ஸ் எல்லாரோடும் சேர்ந்து இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபேமிலி சண்டே. ஸோ குடும்பமாக நீங்கள் பார்க்கணும். நானும் என் வீட்டார்மோ என்றால் கர்த்தரையை சேவிப்போம்னு பைபிளை நம்ம வாசிக்கிறோம். அதே போல் கர்த்தர் வந்து குடும்பங்களை ரொம்ப நேசிக்கிறார். நாம கூட நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம ஃபேமிலியாக உட்காந்து இந்த ப்ரோக்ராமை நம்ம ஜபத்தோட வாட்ச் பண்ண போகிறோம். பல காரியங்களை கர்த்தர் உங்கள் கூட பேச போகிறார். எல்லாரும் ஆவலோட காத்திருக்கலாம். நீங்கள் எல்லாரும் குடும்பமாக உட்காந்து இந்த ப்ரோக்ராமை ஜபத்தோடு பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ப்ளீஸ் டோன்ட் மிஸ் இட். எல்லாம் ப்ரோக்ராம் பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். இப்போ நம்ம ப்ரோக்ராமோட எண்டிங்க்கு வந்துட்டோம்.
நம்ம ப்ரேயர் பண்ணி முடிக்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த வாரம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற கிட்ஸ் யாரெல்லாம்னு பார்க்கலாமா? பால் கெல்பர்ட், ஐசக் கெமுவேல், ஜோயல் ஜெபகுமார், தமிழ் அழகன், வனிதா ரெய்னா, ஜெசிகா ஜெயலோ, அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாமா? ஜெபம். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா இந்த நேரத்தை ஜெபிக்க தந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ப்ரோக்ராம் முழுவதும் ஆண்டவரே நாமத்துக்கு மகிமையை நல்லபடியாக நடக்க உதவி செஞ்சீங்களா, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், இந்த ப்ரோக்ராம் ஆண்டவரே எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. இதற்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே அதற்கேற்ற ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. இதை பார்த்த பிள்ளைகளும் பெற்றோர்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரமுக்கு சாட்சியாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதே மாதிரி ஆண்டவரே இந்த வாரம் பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே வருஷத்தோடு ஒருக்கும் கூட ஒரு இதை கூட்டி கொடுத்தீங்களோ அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் படிக்கிற காரியத்திலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளோட ஏக்கங்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. எல்லா தேவைகளும் பிள்ளைகளுக்கு சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லாத்தையும் கருத்தில் கொடுக்குறப்பா, இதையான நேரத்தை நீங்கள் பொருட்படுத்துங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம்ப்பா. இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனு நல்ல பிதாவே, ஆமேன். Session is over. To go to your respective classes, click the link in the description box, which will take you to the CSI Good Shepherd Church website. There, you will find the online Sunday school link. When you click on this link, a new web page will open showing your classes. Beginner kids, click the beginner link and your class video will appear. In the same way, primary kids, click the primary link. Junior kids, click the junior link. Inter kids, click the inter link. Seniors, click the senior link. And we will see you in class.